பிரைஸ் தி லார்ட். இந்த யூத் டாக்குக்கு உங்களை வரவேற்கிறோம். ரெண்டு சாமுவேல் 22 அதிகாரத்தில் தாவீது தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவர் அவனை பல சத்துருக்களின் கைக்கு, பல மனிதர்களின் கைக்கு விலக்கி பாதுகாத்ததையும், ஆண்டவரானும் அவனுக்கு செய்த நன்மையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். 22:17 அவன் சொல்லும்போது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்கிறான். ஐ மீன், ஆண்டவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தோம், ஆழத்தில் ஜல பிரவாகத்திலிருந்து என்ன, குழியிலிருந்து என்ன தூக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நினைச்சு நன்றி சொல்கிறோம். அதே வார்த்தைகளை நம்ம பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களில் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆண்டவர் கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஏமே, எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடுவீங்களா? உயரத்திலிருந்து கை நீட்டி நீர் ஆழத்திலிருந்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து கை நீட்டினீர், ஆழத்திலிருந்து தூக்கிவிட்டீர். உயரத்திலிருந்து கை நீட்டினீர், ஆழத்திலிருந்து கால்கள் இடராமல் காத்து கொண்டீர். கண்மலை மேலே உயர்த்தி வைத்தீர், கால்கள் இடராமல் காத்து கொண்டீர். உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாம். மறுபடியும் சொல்லுமா? உயரத்திலிருந்து கை நீட்டி நீ, ஆழத்திலிருந்து தூக்கிவிட்டி. உயரத்திலிருந்து கை நீட்டி நீ, ஆழத்திலிருந்து தூக்கிவிட்டி. கால்கள் இடராமல் காத்து கண்மலை மேலே உயர்த்தி வைத்தீ, கால்கள் இடராமல் காத்து கொண்டே கண்மலை மேலே. நன்றி, உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். நானோ உந்தன் சொந்த பிள்ளை, வேறே மேன்மை ஏதுமில்லை. நானோ உந்தன் சொந்த பிள்ளை, வேறே மேன்மை ஏதுமில்லை. இரத்தத்தினால் மீட்டு கொண்டே மதிப்பையும் தந்து விட்டே, இரத்தத்தினால் மீட்டு கொண்டே மதிப்பையும் தந்து விட்டே. உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். நன்றி பலிகள் செலுத்திடுவே, வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவே. காருண்யத்தால் உயர்த்தினீரே, பெரியவனாக மாற்றினீரே. சொல்லுங்க, காருண்யத்தால் உயர்த்தினீரே, பெரியவனாக மாற்றினீரே. கிருபையினால் மீட்டு கொண்டீர், மேன்மையும் தந்து விட்டீர். கிருபையினால் நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவேன், வாழ்நாள் எல்லாமே உயரத்திலிருந்து. ஓ, உயரத்திலிருந்து கை நீட்டினீர், ஆழத்திலிருந்து தூக்கிவிட்டீர். சொல்லுங்க, ஆழத்திலிருந்து தூக்கிவிட்டீர். ஓ, தூக்கிவிட்டீர். கால்கள் இடராமல் காத்து கொண்டே கண்மலை மேலே உயர்த்தி வைத்தீர், கால்கள் இடராமல் காத்து கொண்டே கண்மலை. நல்லா உற்சாகமா சொல்லுமா? நன்றி, உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவே, வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவேன். உமக்கே நன்றி பலிகள் செலுத்திடுவே, வாழ்நாள் எல்லாமே உயர்த்திடுவே. அல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி துதித்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஏமேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியவரே, ஆண்டவரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தியவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏமேன். சங்கீதம் 40:2 வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினாராம். ஏமேன். கீழே விழுந்தவனை வாழ்க்கையில் ஏமேன், அவனுடைய வாழ்க்கை அழிந்து போன நிலைமையில், வெளியே வர முடியாத நிலைமையில், ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலைமையில், மேலே உயர்வடைய முடியாத நிலைமையில் இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து இந்த உலகம் என்ன செய்யும், இந்த உலகம் அவங்க மேலே வரணும்னு நினைக்குமா? இமே நம்மளையே கேள்வி கேட்டு பார்த்து கொள்வோம். ஆனால் நம்ம கீழே அப்படியே விழுந்து எந்த மனிதனும் அழிந்து போயிடக்கூடாது, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க வாழ்க்கை உயர்த்தப்படணும்னு நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அப்படியே மனுஷனை நாசமாக போன விட்டு விடுகிறதில்லை, அவர் அவனை தூக்கி எடுத்து எங்கே நிறுத்துறாராம் தெரியுமா? கண்மலையின் மேலே நிறுத்துவாராம். இமீன் கண்மலையின் மேலே நிறுத்தி உன் கால்கள் வழுக்கி விழுந்துடக்கூடாதுப்பா, நீ திரும்பவும் சரிக்கி அந்த குழியில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துவாராம், பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிடுவார். அப்படின்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் ஏமேன் யாருடைய வாழ்க்கையை அழிந்து போய் விடாதபடிக்கு, கீழே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் ஒரு உறுதியை தருகிறவராக இருக்கிறார். ஏமேன். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? பயங்கரமான குழி ஏமேன் கண்மலை, ஏமேன் உலகான சேறு கண்மலை. ஆண்டவர் அவ்வளோ பெரிய உயரத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். ஏமேன். கண்களை மூடி என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? உணர்ந்து உம்மை போல இந்த உலகிலே வேறொரு வரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல இந்த உலகிலே வேறொரு வரும் இல்லையே. அம்மாவும் நீரே என் அப்பா, தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்மை நேசிக்க ஆண்டவர் நம்மை பாதுகாக்க ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் வைத்து இமே தம்முடைய கரங்களிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறவாமல் நடத்த போதுமானவராக இருக்கிறார் எத்தனை மனிதர்கள் மறந்து போனாலும் எத்தனை மனிதர்கள் ஞாபகம் இல்லை என்று சொன்னாலும் அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல அவர் ஒருபோதும் உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல அவர் உங்களை நேசிக்கிறார் ஆமென் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிப்போம் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தாய் தகப்பனை பார்க்கிலும் மற்ற எல்லா மனிதர்களை பார்க்கிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே உங்களுக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்தோம் துதித்தோம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினோம் இன்றைக்கி நம்ம கடந்த வாரத்தில் பல காரியங்களை வெபேயாலை குறித்து நம்ம பார்த்தோம் அது மிகுந்த ஆசீர்வாதமாக மிகுந்த பிரயோஜனமாக நிறைய பேருக்கு இருந்தது அப்போது இன்றைக்கி நம்ம என்ன காரியத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பெட்டர் ஃப்யூச்சர் எதிர்காலத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போனோம்னா எவ்ரி திங் வி டூ இஸ் ஓரியன்ட் டு அ ஃபியூச்சர் எவ்ரி திங் இஸ் ஃபியூச்சர் ஓரியன்ட் இல்லையா நம்ம செய்கிற எல்லாமே இன்றைக்கு நல்ல வீடு கட்டுறோம் வீடு கட்டுறாங்க மணி சேவ் பண்ணுறாங்கன்னா எதுக்கு எதிர்காலத்திற்கு உபயோகமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் எதுக்கு பிற்காலத்தில் நல்ல வேலை கிடைக்கணும் எல்லாமே பார்த்தோன்னா எவ்ரி திங் இஸ் ஃபியூச்சர் ஓரியன்ட் எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம செய்கிற காரியங்களாக இருக்கிறது எல்லாமே நம்ம செய்கிற கிட்டத்தட்ட 90% மேலே எல்லாமே அப்படி தான் இருக்கிறோம் அப்போ அதே நேரத்தில் ஃப்யூச்சர் குறித்த பயம் எதிர்கால பயம் இந்த ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது நான் 10th கிரேட் முடிச்சுட்டேன் நான் என்ன குரூப் எடுக்கணும் அது முடிச்சு 12th முடிச்சுட்டேன் நான் என்ன காலேஜ் போகணும் என்ன குரூப் எடுக்கணும் காலேஜ் முடிச்சுட்டேன் என்ன ஜாப் போகணும் பிளேஸ்மெண்ட் போகிறதா என்ன பண்ணுறது இன்னொரு பிஜி பண்ணுறதா இந்த மாதிரி பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஃபியர் அப்போ என்ன பண்ண போகுது என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது செட்டில் ஆயிடுவேணும் அப்படின்னு சொல்லி பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஃப்யூச்சர் குறித்து இருக்கும் நீ என்ன நினைக்கிற இதை குறித்து இந்த எதிர்கால பயம் ஆமாம் பல அதுவும் மெயினாக இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்டோ இல்லை 12th ஸ்டாண்டர்டோ வரும்போது மிகுந்த பயம் என்ன கோர்ஸ் எடுக்கிறது என்ன படிக்கிறது வாழ்க்கையில் பல விதமான கனவுகள் இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து கனவுகள்லாம் பல டைம் ஃபில்டர் ஆகி பல விதமாக மாறி தான் இப்போ 10th-லையோ 12th-லையோ வேறு விதமாக வந்து நிற்கும் அப்போ என்ன செய்கிறது நம்ம வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குமா ஆசீர்வாதமாக இருக்குமா ஒரு பயம் எல்லாருக்குமே அந்த சூழ்நிலையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது நிச்சயமாகவே அது இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் அதை குறித்து இன்றைக்கி நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம் அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியல அப்படிங்கிற காரியம் அநேகர் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் அன்லெஸ் காட் ரிவீல்ஸ் டு அஸ் அப்போ வேதத்துலேயும் நம்ம பார்க்குறப்போ நமக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியல ஆனால் ஆண்டவருக்கு கிளியராக தெரியும் ஈவன் நம்ம பாஸ்ட்டு கூட நமக்கு தெரியாது சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாஸ்ட் தெரியும் ஆனால் இத்தனை வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரியாதுன்னா ஹீ நோஸ் அப்போது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அப்போது இந்த எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருந்த இரண்டு பேரை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அது சார்பான காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் போதும் அப்போது சாரா கிட்டேருந்து ஆகார் ஓடி போகிற அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அதனால் அந்த சம்பவத்தை அதிகம் சொல்ல விரும்பலை ஆனால் அவள் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அந்த டைமில் அவள் அவளுடைய நாச்சியார்கிட்டேருந்து ஓடி போகிறாள் அப்போது அங்கே ஆண்டவருடைய தூதனை அங்கே சந்தித்து கேட்கிற இரண்டு குவஸ்டியன்ஸ் தான் இது அப்போது இதுக்கு முந்தின வசனத்திலேருந்து சேர்த்து வாசிப்போமா கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அப்போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே ஒரு இன்டர்வென்ஷன் நடக்குது இவ அங்கேருந்து ஓடி போகிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு ரெண்டு கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறார் ஒன் இஸ் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அண்ட் வேர் ஆர் யூ கோயிங் எங்கேருந்து வர்ற எங்கே போகிற அப்போது திஸ் டூ இது ரெண்டுமே ஒன்று பாஸ்ட் ஒன்று ஃப்யூச்சர் இது ரெண்டு குறித்த குவஸ்டின்ஸ் அப்போ
one remains a known factor to her, but the other remains an unknown factor. Onnu vandu avalukku theriyum, irandavathu kekkira andha kelvi avalukku theriyadhu. இப்படி அநேகர் இருக்கிறாங்க. என்னென்னா, நான் எங்கேருந்து வரேன், என்னுடைய சூழல் என்ன, என்னுடைய கடந்த காலம் என்ன, என்னுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, இது எல்லாமே தெரிந்திருக்கிற ஒரு நேரம், ஆனால் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இவர் இருந்தா ஆகார். அப்போது ஆனால் ஆண்டவருக்கு அது ரெண்டுமே தெரியும். அதுதான், அப்போது இப்படி ஒரு குழப்பமான நேரத்துலேயும் அவள் நடு வனாந்தரத்தில் அந்த இடத்துல ஆண்டவர் சந்தித்து கேட்கிற இரட்டி கேள்விக்கு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்களேன். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்போ அவளுடைய ஆன்சர் வந்து, ஐ எம் ரன்னிங் அவே. அது ஒன்று தான், அவளுக்கு எங்கே போகிறான்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஷீ ஹேட் அ மிசரபிள் பாஸ்ட். அவளுக்கு ஒரு ரொம்ப மிசரபிளான ஒரு கடந்த காலம் இருந்தது, ரொம்ப இல்ட்ரீட் பண்ணப்பட்ட ஒரு கடந்த காலம் இருந்தது. நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் கிடையாது, அது அவளுக்கு நல்லா தெரியும். பட் ஷீ நெவர் நியூ வேர் ஷி வாஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ். அப்போது அநேகர் வந்து, என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி ஆயிருமோ, என் ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்காதோ, என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா அமையாதோ அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்குது, என்ன தெரியுமா? யூ கேன் ஒர்க் நவு டு ஹாவ் அ பெட்டர் ஃப்யூச்சர். யூ கேனாட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட். உங்களுடைய கடந்த காலத்தை யூ கேனாட் கெட் பேக் தேர். அண்ட் இந்த பல காரியங்கள் சொல்கிற மாதிரி திரும்ப போய் நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ஃப்யூச்சர் வென் யூ ஒர்க் ரைட் நவ். இப்போது நம்ம அந்த இந்த நிகழ்காலத்தில் சில காரியங்களை செய்யும் பொழுது நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அந்த காரியங்களை தான் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இவன் ஆன்சர் பாரு, ஐ எம் ரன்னிங் அவே, நான் ஓடி போகிறேன், என்னுடைய நாச்சியார்கிட்டருந்து ஓடி போகிறேன். அநேக வாலிபர்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், ஐ ஹாவ் டு ரன் அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ரியாலிட்டியிலேருந்து நான் எங்கேயாவது போயிடணும், ஐ ஹாவ் டு எஸ்கேப் சம்வேர், எங்கேயாவது எங்கேயுமே தெரியாத மாதிரி ஒரு பிளேஸுக்கு போயிடணும். இந்த மாதிரி பலவிதமான கனவுகள், அவங்களுக்கு பலவிதமான ஆசைகள், ஜஸ்ட் டு ரன் ஃப்ரம் த பாஸ்ட். அவங்களுடைய அந்த கடந்த காலத்திலேருந்து ஓடணுங்கிறதுக்காக ஐ எம் ரன்னிங் அவே, எங்கேயாவது போயிடணும், யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருப்பாங்க. பட் தே நெவர் நியூ வாட் தேர் ஃபியூச்சர் வில் பிரிங். என்ன அவங்களுக்கு எதிர்க்க காலம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதானா, தே ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப் தேர் பாஸ்ட் அண்ட் தி ரியாலிட்டி. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆகார் இருக்கிறார். என்ன நிலைமை, எனக்கு இந்த பாஸ்ட் வேணாம், எனக்கு இந்த ஒரு மிசரபிளான ஒரு லைஃப் வேண்டாம், ஸோ ஐ எம் கோயிங் மை வே, என்னுடைய வழியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ போகிறான். அப்போது அந்த 9வது வசனத்தில் தேவனுடைய தூதனானவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எனக்கு அடங்கிடு. அப்போ இவளுடைய பார்வையில் எனக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, என்னுடைய ஐ ஹாவ் டு எஸ்கேப், நான் போகணும், அவ்வளோதான். அவளுக்குன்னு ஒரு பிளான்ஸ் அவள் வகுத்துட்டா, நான் போகணும், ஈவன் தோ இட் ரிமைன்ஸ் ஹிடன், நான் போகணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இவளுக்கு வந்துருச்சு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யூ கோ தேர், அங்கே போ. அப்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சரியான ஒரு டைமை வச்சுருக்கிறாரு. எப்போது அவருடைய பிளான்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காட் ஹேஸ் செட் அ டைம். This is the time to prepare and to wait. நிறைய நேரத்தில் நம்மளுடைய நம்ம போடுற அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆயிடணும், இம்மீடியட்டாக ஒர்க் அவுட் ஆயிடணும்னோ, காட் டசன்ட் ஒர்க் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ். ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஹி டசன்ட் ஒர்க். அப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்மளுடைய ஃப்யூச்சரில் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் பொழுது இம்மீடியட்டாக அந்த பிளான்ஸ் நடக்காது. சில காலகட்டங்கள் வி ஹாவ் டு ஸ்டே சைலண்ட், வி ஹாவ் டு ரிமைன் சைலண்ட், வி ஹாவ் டு வெயிட் அண்ட் ப்ரிப்பேர். எதற்கு? ஆயத்தப்பட. அவள் அப்போவே போனால் அவள் மறி போயிடுவா, அவளுக்கு சரியான உணவோ வேற எதுவும் கிடைக்காம மறித்து போயிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் காட் டெல்ஸ், கெட் பேக், போ, நீ திரும்ப போ, அங்கே போய் நீ அடங்கிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சரியாக அவளை லீட் பண்ணுறாரு. அப்போது நிறையா நேரம் நம்ம இப்படி தான், என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு இன்டர்வீன் பண்ணுறாரு, ஒரு குறுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா, டேக் அ டேர்ன். அப்போது இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், ஆண்டவர் அநேக நேரங்களில் உங்களுக்கு இன்டர்வீன் பண்ணி இது இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி எந்த வழியில் ஆண்டவர் உங்களை திசை திருப்புகிறாரோ அங்கே செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ரெஸ்பாண்ட் டு தி இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். ஆண்டவர் குறுக்கிட்டு உங்களுக்காக பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து யூ டேக் அ டேர்ன். எந்த இடத்துல அவர் போக உங்களை அனுப்புகிறாரோ, டேக் அ டேர்ன் தேர். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அப்போ பார்க்குறப்போ அந்த 10வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அங்கே நிறையா ப்ராமிசஸை சொல்கிறார். அவளுடைய ஃப்யூச்சரை ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாரு. அப்போ அது வரைக்கும் ஹிடனாக இருக்கிற அவளுடைய ஃப்யூச்சர், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலிருந்து அவளுடைய ஃப்யூச்சர் இப்போ ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாரு. அவளுடைய பிள்ளைக்கும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ இஸ்மவேல்னு பேர் வை, அவனை நான் எப்படி மாற்றுவேங்கிறது குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்போ
அப்போ அவ ஒண்ணுமே இல்ல நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அப்போ இத பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு துன்பமானதாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நீங்க அவர் சொல்றதை கேட்டு அவர் குறுக்கிடுற அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க அந்த டர்ன் பண்ண ஒரு யூ டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில எடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்காலத்தை உங்களுக்கு காண்பிக்கவும் அதை நிறைவேற்றமா ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார் ஆமென் அப்போ இந்த ஆகாருடைய வாழ்க்கையில அவ என்ன செய்வதென்று தெரியாம எதிர்காலம் இல்லாத சூழ்நிலையில் அவள் ஓடி போகும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு எதிர்காலம் அடிமை பெண் அதுவும் இல்லாம புறஜாதிய பெண் அவளுக்கு ஒரு அடி ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சு அவளுடைய பாஸ்ட் எதிர்காலம் என்னென்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கனேன்ற அவளை அவளுக்கும் ஆண்டவர் ரிவீல் பண்ணி அவளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஈசாக்கை எப்படி ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரோ அவனுக்கு ஈசாக்குன்னு பேருவை அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இவட்டையும் வந்து இவனுக்கு இஸ்மவேல்னு பேருவைன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறதை நினைக்கும் போது உண்மையாக ஆச்சரியமாக இருக்கு ஆமாம் அப்போ இவளுக்கு தெரியல வேர் ஷி வாஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் பட் காட் நியூ ஆண்டவருக்கு தெரியும் அப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் அவர் பார்த்தாரு ஐ டோன்ட் வாண்ட் ஹேகர் டு ருயின் ஹர் லைஃப் அவளுடைய எதிர்காலம் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவரே இன்டர்வீன் பண்ணார் அப்போ உங்களுடைய எதிர்காலம் அழிந்து போகக்கூடாதுன்னு அவர் குறுக்கிட்டு உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதே போல் நீ போய் அங்கே அடங்கிற ஆண்டவர் உங்களை எந்த பிளேஸில் வச்சுருக்காரோ இப்போ என்ன வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு இப்படி ஒரு பிளேஸில் ஆண்டவர் வச்சுட்டார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் சங்கீதத்தில் ஹி ஹஸ் செட் த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அட் அ ப்ராப்பர் பிளேஸ் இல்லையா ஆண்டவர் நட்சத்திரங்களையும் நிலா இதெல்லாம் கூட ஆண்டவர் சரியான இடத்துல வைத்திருக்கிறாருன்னா நம்மளை ஆண்டவர் சரியான இடத்துல வச்சுருக்கிறார் உங்களை எந்த இடத்துல கொண்டு போகணும் எந்த வேலையில் வைக்கணும் எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அவர் சரியான இடத்துல வைத்து உங்களை நடத்துவார் அவன் அப்போ ஆகாரை பற்றி பார்த்தோம் இன்னொரு கேரக்டர் பைபிள் கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம் மோசே குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்குறப்போ 40 வருடம் வனாந்திரம் அதற்கு முன்பாக மோசே பிறக்கிறப்பவே ஒரு பெரிய ஒரு அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வருகிற ஒரு நிலைமை அப்போ எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறப்போ பிசாஸ் அதை ஆரம்பத்திலேயே குலைக்க பார்ப்போம் அப்போ மோசே அங்கே வந்து அத்தனை ஜனங்களையும் அவன் வந்து திரும்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு கொண்டு வர்றதற்கு அவன் ஒரு இரட்சகராக இருப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலையும் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய போராட்டம்தான் அவனை ஆண்டவர் ஆனால் பிழைக்க வச்சார் ஆண்டவர் அவனை பிழைக்க வச்சு ராஜ அரண்மனையிலேயே வளர்த்து அப்போது திடீர்னு பார்த்தா 40 இயர்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் வந்துருச்சு அவனுக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்னுடைய ஃப்யூச்சர் போயிடுச்சு அவ்வளோதான் ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற எல்லா பிளான்ஸையும் நான் இழந்துட்டேன் போல் அப்படின்னு அந்த வனாந்திரத்தில் ஆடுமேய்த்து கொண்டு இருக்கு நல்லா படித்தவன் ராயலாக வளர்க்கப்பட்டவன் இப்பொழுது காட்டுக்குள்ளே ஆடுமேய்த்து கொண்டு இருக்கிறான் ஆனால் யூனோ வாட் ஹேப்பன்ட் அங்கே ஆண்டவர் வந்து இன்டர்வீன் பண்ணுறாரு அங்கே காட் கம்ஸ் அண்ட் இன்டர்வீன்ஸ் அங்கே யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்களேன் அப்போது இவனும் என்ன தான் பண்ணால் அந்த பார்வோன்கிட்டேருந்து தப்பிக்கணும் ஒரு கொலை செஞ்சிட்டான் அங்கே ஒரு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறது ஹி டு ரன் அவே அவனும் ஹி வாண்ட் டு எஸ்கேப் த பாஸ்ட் அவனும் ஒரு எஸ்கேப் ஆகி நான் போயிடணுங்கிறதுக்காக அப்படியே மீதியானவர்கிட்ட ஓடிடுறான் தப்பிச்சு போயிடுறான் ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து அவனை குறுக்கிடுறாரு அப்போது ஆண்டவர் நம்மளை சும்மா விட்டுற மாட்டாரா நம்மளுக்கு நல்ல எதிர்காலத்தை அருமைத்து தர அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் வார்த்தைகளின் மூலமாக அவன் பிரசங்கங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க அப்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் வரணும்னா ஆண்டவர் குறுக்கிடணும்னு பார்த்தோம் ஆண்டவருடைய ஆண்டவர் சொன்ன உடனே வி ஹாவ் டு டேக் அ டர்ன்னு பார்த்தோம் இன்னொரு காரியம் ஆண்டவர் இங்கே வந்து மோசேகிட்ட சொல்கிறப்ப சொல்கிறாரு முச்செடியில் தரிசனமாகிறார் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு மோசே உன் காலில் இருக்கிற பாதரட்சியை நீ கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்போது யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர் ஒன்லி வென் யூ ஹாவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆண்டவரோடு நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு உறவும் வென் வி ஆர் நியர் டு ஹிம் ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறப்போ வி கேன் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர் அப்போது இவன் பக்கத்தில் வர்றதுக்கு சம்திங் வாஸ் ஆஸ் அ சம்திங் ஸ்டூட் ஆஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் அதுதான் அவனுடைய பாதரட்சி ஆண்டவர் சொல்கிறாரு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட உங்களை நெருங்க விடாமல் எது தடுக்குதோ எது ஒரு தடையாகவே இருக்கிறதோ அதை தூக்கி போட்டுட்டு கெட் நியர் டு காட்
ஒன்லி தென் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். ஆண்டவரோடு நீங்கள் பக்கத்தில் போக போக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிற பிளான்ஸ் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் உங்களுக்கு உதவி செய்வார். டேக் ஆஃப் யுவர் சாண்டல்ஸ். எந்த காரியம் உங்களுக்கு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பக்கத்தில் வாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ இந்த இரண்டு நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இவங்க இரண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொல்கிறப்போ உடனே கேட்டதுனால அந்த நான் சொன்னது மாதிரி தே ஒர்க் அட் த ப்ரெசன்ட் டு ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். ஆண்டவர் இன்டர்வியூன் பண்ணி அங்கே ஆண்டவர் பேசின உடனே அவங்க கேட்டுட்டு தேவர் ரெடி டு டேக் இட் அண்ட் நவ் தே ஹேட் அ ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி ஒரு மூன்று நபர்களை நான் சொல்லி மூன்று பேரை சொல்லி யாருக்கெல்லாம் ஒரு கடந்த காலம் சரியாக இல்லை ஆனால் சரியான ஃப்யூச்சரை ஆண்டவர் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது பார்க்குறப்ப லேவியர்கள். லேவியர்களுக்கு ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் லேவி யாக்கோபினுடைய குமாரன். அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு குமாரனுக்காக அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்லி கொண்டு வர்றப்போ லேவிக்கு கிடைச்சது பார்த்தோன்னா கர்ஸ் தான். அப்போ லீவைட்ஸ் ஹேட் அ கர்ஸ்டு பாஸ்ட். அவங்களுக்கு ஒரு சாபமான ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்களுடைய கடந்த காலம் அப்படி நடந்தது யாருக்கு, லேவிக்கு. ஆனால் ஒரு சான்ஸ் ஆண்டவர் எப்போவுமே ஹீ கிவ்ஸ் அஸ் அ சான்ஸ். அப்போ இப்படி ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் அவங்களுக்கு இல்லை, அப்படி ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலுமே அந்த இடத்துல மோசே கிட்ட அன்றைக்கு ஜனங்களெல்லாம் விக்கிரகாராதனை செய்கிறப்போமோ மோசே கேட்குறாரு, யார் ஆண்டவர் பக்கத்தில் வர்றீங்கன்னா வந்தாங்க பாருங்கள் லேவியர். உடனே தேர் கர்ஸ் டர்ன்ட் இன்டு பிளஸிங். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரைப்லேருந்து அந்த கோத்திரத்துலேருந்து ப்ரீஸ்ட் கூட்டு வர்றாங்க, ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்துக்கிறார். எவ்வளோ ஒரு மேன்மை. அவங்க ஆமாம் அவங்களுக்கு கடந்த காலம் சரியான கடந்த காலமாக அமையவில்லை, ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்கள் சரியான முடிவை எடுத்ததுனால சரியான எதிர்காலத்தை அவர் ஆண்டவர் வைத்திருந்த எதிர்காலத்தை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அதே போல் நீங்களும் உங்களுடைய கடந்த காலம் கேர்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ஆமாம் இப்போ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சரியான டெசிஷன் எடுத்தீங்கன்னா அவர் உங்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து அவர் போதுமானவராக இருக்கிறார். அவங்க அடுத்தது பார்க்குறப்போ நான் மெத்தா ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. அவனுடைய சகோதரர்களே அவனை வந்து ரொம்ப மதிக்காத ஒரு நிலைமை. அப்போ அவன் ரொம்ப ஒரு புரோக்கன் பாஸ்ட், அவனுக்கு ரொம்ப மிஸரபிள் பாஸ்ட். அவனுக்கும் ஒரு இன்ஃபீரியராக எல்லோரும் பார்க்குற மாதிரி, யாருமே அவனை ஒரு பொருட்டாக நினைக்காத ஒரு வாழ்க்கை இது எத்தாக்கு இருந்த பொழுது அவன் ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும் மிஸ்ஃபாகும். அவனுடைய மனசில் இருந்தது ஒவ்வொருத்தர் அவனை நிந்திக்கிறது எல்லாவற்றையும் அவன் சொன்னப்போ ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு அவன் மூலமாக இஸ்ரவேல இருக்கிற ரட்சிப்பு ஆண்டவர் கட்டளையிடுறார். அப்போ ஹி சோஸ் அ ரைட் திங் இன் ஹிஸ் ப்ரெசன்ட் டு ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். அடுத்ததாக பார்க்குறப்போ ரூத். அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு விக்கிரக வணக்கங்களிலிருந்து வந்த ஒரு பெண், சரியான ஒரு பாஸ்ட் அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவள் ஆண்டவரை பிடித்து கொள்ளாமல் நம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் விடாமல் பிடித்த அந்த ப்ரெசண்ட்டில் ஈவன்தோ நீ போயிருன்னு யார் சொல்கிறது, ரூத் நவோமியே சொன்னாலும் ரூத் என்ன சொல்கிறானோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அவள் பிடித்து கொண்டா. அப்போ அந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் இட் கேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்யூச்சர். அப்போது எதிர்காலம் பாருங்கள், அவளுடைய அந்த ஆண்டவருடைய வம்ச வரலாறுல ரூத்துடைய பேர் இடம்பெற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்துட்டார். இன்னொரு ஆசீர்வாதம், இப்போ நம்ம பார்த்தது போல் இவங்களுக்கெல்லாம் சரியான கடந்த காலம் இல்லை என்றாலும் சரியான வேலையில் அவங்க அந்த ப்ரெசண்ட்டில் ஆண்டவர் காட்டுற அந்த வழியில் சரியாக அவங்க டிசைட் பண்ணி போகிறப்போமோ சரியான எதிர்காலத்தை அவர் ஆண்டவர் வைத்திருந்ததை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. ஆமாம் இதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலையிலிருந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கடந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு மிஸரபிளான ஒரு லைஃப் இருந்தாலும் சரி, இப்போ யூ சூஸ் டு வர்ஷிப் காட், இப்போ யூ சூஸ் டு கெட் டு த பிளான்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களுக்கு நீங்கள் செவி கொடுங்க. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. ஆமாம் அதே நேரத்தில் இன்னொரு பக்கமும் பார்க்கணும். சாலமோன் பார்க்குறப்போ அவன் பிறப்பே ஆண்டவர் சின்ன வயசுலேயே சொல்கிறாரு, அவன் தான் உன் கர்ப்ப பிறப்பு தான் அவன் ராஜாவான், அவன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்கிறப்போ. அப்போது அவனுக்கு பாஸ்ட் பார்த்தோன்னா ஒண்டர்ஃபுல் பாஸ்ட்.
ராயல் பேக்ரவுண்ட், நல்ல ராயல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு நபர். ஆனால் அவன் சரியாக ஆண்டவருடைய, அவனுக்கு ஒரு நல்ல ஞானவான் இல்லையா, அவனை மாதிரி ஒரு ஞானி யாருமே இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானியும் அவன் ப்ரெசண்ட்டில் அவன் எடுத்த தவறான முடிவுகள் அவனுடைய எதிர்காலத்தை குலைத்து விட்டது. அப்போ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் எடுக்கிற அந்த தவறான முடிவுகள் அவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அதே மாதிரி பார்க்குறப்போ தான் சிம்சோன், அவனுடைய பேர்த்தே வந்து ஆண்டவரால் சொல்லப்பட்டு பிறந்த ஒருத்தன். அப்போ எவ்வளோ ஒரு மகிமை ஆண்டவர் வந்து சொல்கிறான், அவன் பெரிய ஒரு பலவானாக இருப்பான், அவனுடைய தலையில் சவரன் கத்தி வைக்கக்கூடாது அந்தளவு ஹி வாஸ் ஸோ ஸ்ட்ராங். ஒரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான், பயங்கரமான ஸ்ட்ராங் பர்சன். ஆனால் அவனுக்கு ஒரு பரிதாபமான ஒரு முடிவாயிருச்சு. இதனால் அவனுடைய சாய்ஸ் வாஸ் நாட் குட், அவனுடைய சாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் அங்கே தலையிட்டு ஆண்டவர் கிரியை செய்கிறக்கு அவன் அனுமதிக்கலை. அவனுடைய இஷ்டத்தின்படி அவன் வாழ்ந்தான். அவனுக்கு பார்க்குறதெல்லாம் பிடிக்கும், அவனுக்கு பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுவான். இப்படி அவனுடைய வாழ்க்கையை விட்டப்போ அவன் என்னதான் ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் அவனுக்கு இருந்தாலும், நல்ல பாஸ்ட் இருந்தாலும், அவனுடைய ஃப்யூச்சர் அழிவுக்கு நேராக போய்விட்டது. அப்போ இந்த மாதிரி ஒருவருக்கும் வந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற எதிர்காலம் ஒருபோதும் குலைந்து விடக்கூடாது. ஆமென். அவர் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்கிற வார்த்தையின்படி. அதே போல் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன், மை ஃப்யூச்சர் இஸ் இன் யூர் ஹேண்ட்ஸ், எங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நம்மளோட உங்கள் ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். சரியான இடத்துல நீங்கள் போட்டு குழப்ப வேணாம், சரியான காலேஜில் உங்களை போய் சேர்த்துவார், சரியான வேலையில் அவர் உங்களை நிறுத்துவார். ஆமென். இன்னும் எனக்கு வேலையில் என்ன, ஃபேமிலி செட்டில் ஆகுமா என்ன, எனக்கு திருமணம் நடக்குமா, இப்படி அநேக குழப்பங்களோடு எதிர்கால பயத்தோடு இருக்க அவசியம் இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதற்காக கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறார். எங்கே உங்களை பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கிடையில் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீங்கள் குறித்திருக்கிற நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், உங்கள் பக்கத்தில் நாங்கள் வருகிறோம். உங்கள் பக்கத்தில் வருவதற்கு எதையாவது தடையாக இருக்குமென்னால் அதை நாங்கள் தூக்கி போடுகிறோம். ஆமே. நீங்கள் ஆண்டவரை காண்பிக்கிற அந்த வழியில் டேர்ன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம அதற்கு ஆயத்தமாகும். நிச்சயமாக ஆண்டவர் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம இப்போ பார்த்தது போல் லேவியர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக மோசை அன்னைக்கு கேட்டது போல் ஆண்டவருடைய கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது அவ்வளோ வைராக்கியமாக அவங்க ஆண்டவருக்காக செயல்பட்டதை ஆண்டவர் அந்த முடிவை பார்த்தார். அதே போல் நீ சொன்னது போல் ரூத், அப்படின்னா ரூத் வந்து விடாமல் அவள் பற்றி கொண்டதை அந்த உண்மை நல்ல தீர்மானத்தை குட் டெசிஷனாக ஆண்டவர் பார்த்தார். அதே போல் அந்த எப்தாவை ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரை விடாமல் பற்றி ஆண்டவரையே நம்பி அதை பார்த்து அவங்க சாபமான அவங்களுடைய கடந்த காலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். அதே போல் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை ஃபெயிலியராக போயிடுமோ, என் வாழ்க்கை ஒரு தோல்வி அடைஞ்சிருமோ, என் வாழ்க்கை தோல்வியாக போயிடுச்சேன்னு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தோல்வியாக விடுகிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்கள் வாழ்க்கையில் படிப்புலையாகட்டும், வேலையிலேயாகட்டும், வாழ்க்கையிலேயாகட்டும், மற்ற எந்த காரியங்களாகட்டும், தோல்வி இல்லை, ஜெயத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நம்ம பார்த்ததை போல் தியானித்ததை போல் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். கண்களை மூடுவோம். பரிசுத்த தெய்வம் மேமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்தது போல் ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரும் இஸ்தோதரி நல்ல எதிர்காலத்தை கொடுக்குற தெய்வம் ஆண்டவரே. எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா, என்ன செய்ய போகிறேன்னு எதிர்காலத்தை நோக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்த ஆகாரையும் ஆண்டவரே மோசையையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, கடந்த காலம் ஆண்டவரே மிகவும் மோசமான நிலைமையில் ஒரு சாபத்துக்கு எதுவான ஒரு வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே பலரை நாங்கள் பார்த்தோம். அவங்க வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக மாற்றினீங்க. அதே போல் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எதிர்காலம் என்ன ஆக போகுது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா என்றெல்லாம் கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து ஆண்டவரே ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை நீர் உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ஆண்டவரே மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க ஜெபிக்கிறோம்.
அவருடைய கண்ணீரை நீர் துடைத்து அவருடைய தோல்விகளை நீர் ஜெயமாய் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதத்தை நீர் காண செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பார்த்தது போல நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.